எப்படி வெளியணும்னு ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் வரணும்னா கர்த்தர் எங்கே கொடுக்குற அந்த ஸ்கேல் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். நீ எந்த அளவினால் அளக்கிறாயோ அந்த அளவு தான் உனக்கு அளக்கப்படும். திஸ் இஸ் இஃப் த மெஷர்மெண்ட் இன் யோர் ஹேண்ட் இஸ் திஸ் மச், தென் ஐ ஆம் கோயிங் டு பிளஸ் யூ திஸ் மச். ஆண்டவர் சொல்கிறார் இங்கே தசமபாகத்தை எல்லாம் பண்டசாலையில் கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டோனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் என்னை சோதித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரே இடம் வேதத்தில் இந்த இடம் மாத்திரம்தான். வேற எங்கேயுமே என்னை சோதித்து பாருங்கள் என்று ஆண்டவர் என்ன பண்ணக்கூடாது சொல்லவே இல்லை. ஆனால் என்னை சோதிக்க கூடாதுன்னு நிறைய இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமே அல்லேலூயா. என்னை சோதித்து நீங்கள் பார்க்கலாம் என்று நம்முடைய கையில் டெஸ்ட், நீ என்னை சோதிக்கலாம், நீ என்னை டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது இடம் எங்கே அப்படின்னு சொன்னால் இந்த இடம் மாத்திரம்தான். ஸோ நிரம்பி வழியணும், கர்த்தர் பொருளாதாரத்தில் வானத்தின் பலகணியை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நம்மை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கர்த்தருக்கு உண்மை உள்ளவளாய் கொடுக்கணும். ஓவர் ஃப்ளோயிங் பிளஸ்ஸிங், நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் நம்முடைய அளவுகோலை சார்ந்தது. ஹல்லேலூயா.